அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம நேச்சுரல் கேஸ்ல 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் 25, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 மேலாது. இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்திருக்கின்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் 413 அப்படின்ட்டு நமக்கு வந்து கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்ல இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அது எந்த செட் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும். அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பை ட்ரெண்ட்னா கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்ல கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும் போதே நமக்கு கால்ஸும் வேற கிடைச்சிரும். என்ட்ரி பாயிண்ட் எங்க எடுக்கலாம், டார்கெட் எங்க எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்ல கிடைக்கும். உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை எவ்ரிடே ஜஸ்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால டக்கு நமக்கு கேண்டில் கிரீன் கலர் ஓப்பன் ஆயிட்டு 413 பை பண்ணலாம்னு வந்துருச்சு. டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு, அதாவது 414. செகண்ட் டார்கெட் 2 பாயிண்ட் இருக்கு, 415. கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதுவே கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 பாயிண்ட் டார்கெட்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணும். ஏன்னா மார்க்கெட்னுடைய வால்டாலிட்டி, மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த வார் ரிலேட்டட் நியூஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நல்ல ஹெவியான மூவ்மெண்ட்ல நல்லாவே வந்து ஸ்பீடாகவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 1 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் அச்சீவ் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் போகுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஜென்ரேட் ஆனது ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக ரைஸ் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 413-80 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 0.20 கிடச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 413-80 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்தது. செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே 414-20 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறமா அந்த பையிங் மொமெண்டமில் தான் கண்டினியூ ஆச்சு. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனது, அடுத்த செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. 413-ல் வந்தது, இப்போதைக்கு 415 போச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் ரெண்டையுமே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இப்போ 419 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது, பட் ஆனால் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அந்த இடத்துல இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு டார்கெட் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்டாப் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாகவும் இருக்கும். இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.